காரடியாக நம்ம கொழுக்கட்டை எப்படின்னா, பச்சரிசி மாவில் வெள்ளத்தூள் போட்டு ஊற வச்ச தட்டைப்பயிரை போட்டு பிசைஞ்சி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து, நாம் நோம்பு இருக்கும்போது உருகாத வெண்ணையும் சொல்லி அந்த இதிலே இருக்குது பாருங்கள், அதை சொல்லி நீங்கள் விரதம் இருக்கணும். இந்த கொழுக்கட்டை மாவில் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி பிசைஞ்சி உள்ளங்கையில் தட்டி வடை போல் ஓட்டை போட்டு இட்லி தட்டத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ருசியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையும் வெண்ணையும் தான் பிரசாதமாக வச்சு, உருகாத வெண்ணையும் ஓரடையும் போல் என் கணவனை பிரியாதிருக்க வரந்தர வேணும்னு சொல்லி நம்ம வேண்டி மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிக்கணும். கணவர் வீட்டில் இருந்தால் அவரையே கட்டி விட சொல்லலாம், மிகவும் நல்லது.